ஆக்டர் தனுஷ் தன்னுடைய ஆரம்ப கால படங்கள் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சுமாரான படங்களாக தான் இருந்தது. ஆனால் அடுத்தடுத்த திரைப்படங்களை ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்து இப்போ ஆடியன்ஸோட மனசில் நீங்காத இடம் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழில் மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகள்லையும் தனக்குன்னு ஒரு பேரை ஏற்படுத்திட்டு இருக்காரு. தமிழில் இப்போ டைரக்டரா வர அறிமுகமாக இருக்கிற நம்ம தனுஷோடைய தொடரி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனோட விமர்சனத்தை தான் இப்போ பார்க்க போறோம். பிரபு சாலமனோட இயக்கத்துல நம்ம தனுஷ், கீர்த்தி சுரேஷ், தம்பி ராமையா, கருணாகரன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற திரைப்படம் தொடரி. தொடரி திரைப்படம் எதை பேஸ் பண்ணினது அப்படிங்கிறது படம் வெளிவரதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது ரன் ஆயிட்டு இருக்க ஒரு ட்ரெயின்லேயே நடக்கிற விஷயம். ட்ரெயின்லேயே மூவ் ஆயிட்டு இருக்கிற திரைப்படம். ஸோ ட்ரெயினை ஹைஜாக் பண்ற மாதிரி தீவிரவாதிகள் கலந்த மாதிரியான ஒரு கதையா அப்படிங்கிறது படத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும். அப்படியும் வச்சுக்கலாம். ஆனா இந்த ட்ரெயின்ல ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. அதுதான் படத்துல ட்ரெயின் சம்பந்தப்படுறதுக்கு இருக்கிற ஒரு சின்ன கரு. இந்த ட்ரெயின்ல சாதாரண சரக்கு தொழிலாளியா நம்ம தனுஷ் வந்து அறிமுகமாகறாரு. அண்ட் கீர்த்தி சுரேஷ் ரொம்ப சாதாரண ஒரு பெண்மணியா அதுல நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்கள ஃபுல் மேக்கப்ல சாரியில ரொம்பவே அழகா ரொம்பவே ஷோகேஸ் பொம்மை மாதிரி பார்த்துருப்போம். பட் இந்த படத்துல உண்மையிலேயே இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினில் வர்ற ஆபத்தை தனுஷ் எப்படி எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. இதில் கமாண்டோவாக நடிச்சிருக்காரு, உத்தமன் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு. பிரபுசாலமன் படங்கள் அப்படின்னு சொன்னாலே பாட்டு, நேச்சர் சீனு, காமெடி இது எல்லாத்துக்குமே வந்து நிறையவே இடம் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த படத்துலேயும் இது எல்லாமே அதிக அளவிலேயே இருக்குது. தம்பி ராமையா அண்ட் கருணாகரன் ரெண்டு பேருமே வந்து காமெடியில் அவங்களுக்கான இடத்த கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தனுஷோடைய காமெடி கூட படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் கூட போர் அடிக்காம போகுது படம். ஏன்னா தனுஷ் அவரோட காமெடி, ரொமான்டிக், அதுக்கப்புறம் தம்பி ராமையா அவங்கவுங்களுடைய வேலைகள்லாம் வந்து கரெக்டா பண்ணிட்டே வராங்க. அப்புறம் இன்டர்வெலுக்கு அப்புறம் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த இடத்துல தான் இன்னும் கொஞ்சம் பிரபுசாலமன் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் படத்தில் நிறைய ப்ளஸ் இருக்கிறதால இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. தனுஷ் எப்போவுமே அவருக்கான வேலையை 100% பண்ணி முடிப்பார் அப்படிங்கிறத இந்த படத்துலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரோட வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காரு. அதே மாதிரியே மற்ற நடிகர்களும் அவங்கவுங்களுக்கான இடத்தை நிரப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிரபுசாலமன் வழக்கமாக வந்து ஒரு இமோஷனலான படத்தை கொடுப்பாரு, அதில் ஸ்ட்ராங்கான ஒரு லவ் இருக்கும். இதில் வந்து முழுக்க முழுக்க ட்ரெயின்லேயே படம் மூவ் ஆகுது. ஸோ ட்ரெயினை மட்டும்தான் இவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இல்லை, இதுவும் ஒரு காதல் கதை தான். இதில் ட்ரெயினை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரெயினோட சேர்த்து இவங்களோட காதலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது படத்தில். கீர்த்தி சுரேஷ் தனுஷுடைய ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற வகையில் இருக்குது. ரசிக்கிற வகையில் பிரபுசாலமன் எடுத்திருக்காரு. மற்றபடி டெக்னீஷியன்ஸ் அவங்கவுங்களுக்கான வேலைகளையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தொடரி திரைப்படம் கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போயிட்டு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியாக இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமாக வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி